ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அம்சான்ஸ் கிச்சன். நான் உங்கள் அம்மு. இன்றைக்கி நம்ம அம்சான்ஸ் கிச்சன் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி புளியோதரை. புளியோதரை வந்து ரொம்ப உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி ஈஸியாக பண்ணலான்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். கொஞ்சமாக புளியை தண்ணியில் நனைய போட்டுட்டு அதை கரைச்சி வெறும் புளி தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ரெண்டு வத்தல், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ புளியோதரைக்கு ஃபஸ்ட்டு புளி பேஸ்ட் செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதை நல்லா தாளிச்சிட்டு அப்புறம் நம்ம வச்சுருக்கிற வத்தலை கிள்ளியும் போடலாம். கிள்ளுனா கூட கொஞ்சம் காரமாக இருக்கும். அதை சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இது லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. சாதத்தில் நான் உப்பு சேர்க்கலை, அதனால் சாதத்துக்கும் தேவையான அளவு உப்பை நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கீங்க அப்படின்னா இதில் ரொம்பவே கம்மியான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் நல்லா கொதித்து இந்த அளவுக்கு திக்காக ஆயிட்டு பாருங்கள். இந்த மாதிரி திக்காக ஆயிடணும். இப்போது இதில் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து இந்த பேஸ்டில் நம்ம வடித்து வச்சுருக்கிற உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்து நல்லா கிளறிடலாம். கிளறிட்டு நீங்கள் அப்படியே பரிமாறலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பருப்பு துவையல் வச்சு பரிமாறுங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அம்சன்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.